அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பங்குச்சந்தை விடுமுறை, அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னால இன்னைக்கு நம்மளுக்கு பங்குச்சந்தை இல்லை நண்பர்களே. ஆனால் கமோடிட்டி மார்க்கெட் போயிட்டுருக்கு, 11:30 வரைக்கும் இருக்கும். ஸோ கமோடிட்டி ட்ரேட் பண்ணுற நண்பர்கள் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் போவோம். இந்த வாரத்துடைய முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஃபால் பார்த்துருந்தோம், மார்க்கெட் கேப் டவுன். ஸோ இது மெயினாக வந்து மகாராஷ்டிராவில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிற வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற நிறைய ஃபியர்னஸ்னால வந்து மார்க்கெட் அன்னைக்கு ஹெவியாக ஃபால் ஆயிருந்து. அதுக்கப்புறம் வந்து நேற்று ஒரு ஸ்மால் ரெக்கவர்க் பார்த்துருக்கோம். இது டேஸ்கே நீங்கள் வயசில் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து ஜஸ்ட் நான் அந்த ரெண்டு சப்போர்ட் பார்ட்டில் இருக்கிறதுனால இந்த ட்ரா பண்ணி காமிச்சிருக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டலில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன, இப்போ நிஜமான நிலைப்பாடுகள் என்னவா இருக்குது, மகாராஷ்டிரா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஸோ நிறைய ஸ்டாக்குடைய இன்ஃபோசிஸுடைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தொடர்ச்சி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். அதே போல் டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நண்பர்களே, கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரீ மார்க்கெட் செஷன்லேருந்து மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆக போகுது என்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டைமிங்கில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு நண்பர் கேட்டுதான், நான் நடுநல்ல மார்க்கெட்டுடைய எந்தெந்த ஸ்டாக்ஸில் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் போடுவோம். அதில் வந்து கால் ஆப்ஷன்ஸை நாங்கள் பேங்க் நிஃப்டியில் போடுவோம். அதில் வந்து கேட்டிருந்தார் ஒரு நண்பர், சார் இது வந்து வீக்லி எக்ஸ்பைரியா மந்த்லியான்ட்டு. நான் மோஸ்ட்லி வந்து வீக்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் நண்பரை போடுவேன். மந்த்லி எக்ஸ்பைரினா நான் அந்த டைமில் வந்து உங்களுக்கு டேட்டை மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த டைமில் வந்து ஆப்ஷன்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்தோ அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து அலைஸ் ப்ளூவில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் அலைஸ் ப்ளூடைய லிங்க் நம்மளுடைய டெலிகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி பற்றி அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய லெவலான மார்க்கெட்டுடைய டேரக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டியாக தெரியல. இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், மார்க்கெட் வந்து இதோட பூம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நண்பர்களே. மகாராஷ்டிராவில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க May 1st வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த லாக்டவுன்னால் எந்தெந்த பிஸ்னஸ் அதிகமாக பாதிப்பு ஏற்படும், எந்தெந்த பிஸ்னஸ்லாம் ஏறும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து லிசனிங் பண்ணோம். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் மால்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிறதுனால மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன் மேபி இதெல்லாமே கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். ஷாப்பிங் இதுன்றது மால்ஸ் வந்து பிவிஆர் ஆல்ரெடி நல்லா இறங்கிட்டாங்க கண்டினியூஸாக. அடுத்து ஒரு முக்கியமாக பார்க்குறப்ப ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஸோ அப்போ ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அவங்களாம் பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா ஆன்லைனில் பார்க்குறப்ப இ காமர்ஸ் பிஸ்னஸ் இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து இதில் வந்து பாருங்கள், செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெசிஷனல் மூவிங், மார்க்கெட் மேலே போகவும் கீழே போகிறதுக்கும் நடுவில் ஒரு கேன் அந்த டேவுடைய ஐயும் பிரேக் பண்ணல அண்ட் சப்போர்ட் லெவலையும் லோவில் பிரேக் பண்ணல. ஸோ ரொம்ப நியரில் இருக்குது. சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 200 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவ் ஆகி 14,750 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இப்போது க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து இப்போ மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 50 புள்ளிகள் வரைக்கும் மைனஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிரா லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட இம்பாக்ட் இருக்குது நண்பர்களே, பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால பிக்னஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச நாளைக்கு விட்டுருங்க, இல்லை இந்த வீக்கே விட்டுட்டு திங்கக்கிழமை கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நிஃப்டியுடைய லெவல் பார்ப்போம். நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக நான் சொன்னது தான் 14,250 அல்ல 48 அந்த ரேஞ்சை உடைச்சிது அப்படின்னா மேபி மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் டேர்மில் வி எக்ஸ்பெக்டிங் 13,900 13,800 அதிகபட்சம் 13,600 வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து நிஃப்டி இப்போ எப்போ ஸ்ட்ராங் டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதோடைய ஹை 14,700-14,750 இந்த ரேஞ்சை வந்து கிராஸ் ஆனால் தான் மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ஆல்ரெடி சிங்கப்பூர் மார்க்கெட்டில் அதுதான் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து நம்ம மார்க்கெட் இப்போ சிங்கப்பூர் மைனஸில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகிருந்தா வேணால் அந்த 200 இதுவோ வந்து கேப் அப் நம்மளுக்கு டேலியாக இருக்கும். பட் இங்கே இப்போ இல்லைனால நம்மளுக்கு மேபி செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். 14,700 வந்து மறுபடியும் அந்த ரேஞ்சை வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் எக்ஸ்பெக்ட் 14,900-15,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியை பற்றி பார்த்துடலாம்.
பேங்க் நிஃப்டி 31,700 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் பார்த்துருந்தோம். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், மார்க்கெட் கேப்பில் அடித்தாங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கும். 32,000 மேலே போச்சுன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து பூம் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 32,000 உடச்சதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 32,500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். இதோடைய சப்போர்ட் லெவலான 31,500 உடச்சிது அப்படின்னா, அதாவது 31,500 கீழே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் டார்கெட் 31,000 30,500 வரைக்கும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த பங்குகள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஐ டாப் கெயின் டாப் லூசர் பார்த்தீங்கன்னா எம்என்எம், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், மாருதி. டாப் லூசர் டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டிக்கு வந்து எமர்ஜென்சி அப்ரூவல் அந்த டோசஸ்க்கு இது ஸ்புட்னிக் ஃபைவ்க்கு கொடுத்துருந்தாலும், பட் அந்த ஸ்டாக் வந்து 4% வரைக்கும் சரிஞ்சிருந்தது. மேபி நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசிஎஸ் உடைய ரிசல்ட்ஸும் பாசிட்டிவ்ல இருந்தது. பட் அந்த கம்பெனியுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க, சார் நல்ல ரிசல்ட் தான் சார் வந்து ஏன் இறங்கிருந்தது. இது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த நியூஸை பேஸ் பண்ணி முன்னாடியே ஃபார்காஸ்ட் பண்ணி நிறைய பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்போ இந்த டைம் பார்ட் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் ஐடி ஸ்டாக் எல்லாமே டவுன். டிசிஎஸ் 4.3%, 3.90%, அண்ட் டெக் மகேந்திரா 3.35%, விப்ரோ, எச்எல் டெக்னாலஜி எல்லாருமே சரிவு. இன்னைக்கு இன்ஃபோசிஸுடைய ரிசல்ட் வந்து அதை பற்றி பார்ப்போம். நாளைக்கு விப்ரோடைய ரிசல்ட்ஸ் இருக்குது நண்பர்களே. குளோபல் மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸ் பார்ப்போம். நேற்று ஃபுல்லாகவே வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் இருந்தது. ஆனால் இப்போ நாஸ்டாக் 35 புள்ளிகள் நெகட்டிவ்லையும், எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் 600 புள்ளிகள் வந்து நெகட்டிவ்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் கன்ஃபர்மேஷன் நம்ம நாளைக்கு தான் சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளியரான அப்டேட்ஸ் கொடுக்குறேன் நண்பர்களே. முக்கியமாக இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஏடிஆர்எஸில் இன்ஃபோசிஸ் வந்து நியர்லி 6% வரைக்கும் சரிஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வந்தது, ப்ராஃபிட் வந்து 2% சரிவு இருந்திருந்தாலும், ஆனால் 6% வரைக்கும் சரிஞ்சு இப்போ இன்ஃபோசிஸ் வந்து ஏடிஆர்எஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி அது நாளைக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும்ன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 730 கோடி வந்து எஃப்ஐஐ வந்து செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் தொடர்ச்சியாக வந்து 233 கோடி மேலே பை, இவங்க தான் இப்போ ஃபுல்லாகவே கண்டினியூஸ் பையிங் நடந்துட்டு இருக்காங்க. எஃப்ஐஐயில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஃப்ளோ போயிட்டே இருக்கு. டாலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்திய ரூபாய் மதிப்போட பார்த்து இந்திய ரூபாய் மதிப்பு வந்து கண்டினியூஸாக டவுன் ஆகிறதும், நம்மளுடைய மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு நம்ம வீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கோன்றதையும் பார்க்குறோம் நண்பர்களே. ஸோ பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்தலாம் நண்பர்களே. கொஞ்சம் வீடியோ மேபி லென்த்தாக போனாலும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து நியர்லி 2.3% வரைக்கும் ப்ராஃபிட்ஸை வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓவரால் நீங்கள் இயர் வைஸில் பார்க்குறப்ப போன குவார்ட்டரில் இதே இயரில் வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கம்பேரிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 2.3% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அதிகமானது தான் இது காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.5% வரைக்கும், அதே ரெவன்யூ டாலர் வைஸில் பார்க்குறப்ப டிஜிட்டல் வைஸ் ரெவன்யூஸ் வந்து 2.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இபிஐடி மார்ஜின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மார்ஜின் வந்து 90 பிபிஎஸ் சொல்லியிருக்காங்க. இபிஐடி 2.3% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் ஹையஸ்ட்டாக வந்து எந்தெந்த செக்டர்ஸ் வைஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரெவன்யூ எடுத்திருக்கிறாங்க க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஐஎஸ்ஐயில் 1.2%, ரீட்டைல் பிஸ்னஸில் 2.7%, அண்ட் கம்யூனிகேஷன் செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.8% வந்து இறங்கியிருக்கு. எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 0.6%, மேனுஃபேக்சரிங்கில் 4.8%, ஹெச்ஐ டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.3% வரைக்கும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்து இந்த கம்பெனியில் என்னென்ன டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டீல் இந்த 2021 இயரில் தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியலில். இதில் வந்து 14.1 மில்லியன் நேர்லி வந்து 66% வந்து நெட் நியூ வந்து இன்ஃபோசிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹையஸ்ட்டாக வந்து டீல் இதுவாயிருக்குன்னு சொல்லி ஆல் டைம் ஹைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆட்ரிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டரில் 10%லேருந்து 15.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிசிஎஸே பார்த்தீங்கன்னா 7.5% வரைக்கும் தான் இருக்கு. பட் இவங்க ரொம்ப கண்டினியூஸாக நல்ல ரைசிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதே போல் நியூ மேக்ஸிமம் வந்து 100 மில்லியன்ஸ் வந்து நியூ ஆட் பண்ணியிருக்காங்க கிளைண்ட்ஸை இந்த குவார்ட்டரில் வந்து 29 அகேன்ஸ்ட் நிறைய டிசம்பரை விடவே அதிகமான வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நார்த் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக 61.6% வரைக்கும் ஓவரால் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 15 ரூபா பெர் ஷேர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அடுத்து பைபேக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 9,200 கோடிக்கு வந்து பைபேக் ஷேர்ஸ் வந்து worth of shares வந்து அது பண்ணிருக்காங்க. ஓவரால் பைபேக் வந்து பாத்தீங்கன்னா 5.23 crore shares, ஸோ நியர்லி 1.23% சொல்லியிருக்கிறாங்க பெய்ட் அப் கேபிட்டல். அடுத்து வந்து பைபேக்குடைய ப்ரைஸ் வந்து 1,750, இப்போ இருக்கிற ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 25.2% வந்து ப்ரீமியம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஓவராலாக பார்க்குறப்ப இன்ஃபோசிஸ் எனக்கு தெரிஞ்சு கிராஜுவல் தான், நியூட்ரல் பர்ஃபார்மன்ஸ் தான், ரொம்பவும் நெகட்டிவ் சொல்ல முடியாது. பட் ஏடிஆர்எஸில் வந்து 6% வரைக்கும் நெகட்டிவ்ல இருக்குது. அது மேபி நம்ம மார்க்கெட்லேயும் கொடுக்கலாம், ப்ராஃபிட் புக்கிங் நிறையவும் நடக்கலாம். லோவில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நிச்சயமாக இன்றைக்கி இருந்தாலும் லாங் டேர்மில் இன்ஃபோசிஸ் நல்லாயிருக்கும்.
ஓகே நண்பர்களே, டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய க்யூ ஃபோர் பிஸ்னஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. டோட்டல் ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4% நேர்லி 1.23 lakhs வந்து இயர் ஆன் வயசில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனாவில் இருக்க ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 127% வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்கு, ஹையஸ்ட் இன்க்ரீஸ். அதே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நேற்று 5% வரைக்கும் நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு லோவும் ஏன்னா டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்லேருந்து இப்போ நிறைய டெக்னிக்கலில் சப்போர்ட் ஜோன் கிடைக்குது நண்பர்களே, பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம யூடிஏஎம்சி சொல்லியிருந்தோம், அதுவும் பார்த்துருப்பீங்க, அது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்து நார்த் அமெரிக்காவில் ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் சேல்ஸ் 6.8% வந்து சரிஞ்சிருக்கு நண்பர்களே. யூரோப்பில் வந்து ஜேஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4.9% வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்க, அடுத்து மதர்சன் சுமி வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா ஏறி இருந்தது, நேற்று 5% வரைக்கும் ஏறி இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோடிஸ் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து நெகட்டிவ்ல இருந்த அவுட்லுக்கை வந்து இப்போ ஸ்டேபிளாக வந்து மாற்றிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. மேபி ரெவன்யூலாம் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இருந்தும் ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க, பழையபடி வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கிறதாகவும் இந்த இயரில் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி மதர்ஸ் அண்ட் சுமிலா ரிசர்ச் நம்பர் வந்து லாங் டேர்ம் வைஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து கண்டினியூஸாக பார்த்துருந்தோம், நல்லா அப்டர்ன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டீல் வைஸில் ஃபுல்லாகவே ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. நேற்றும் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நல்ல பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க ஸ்டீல் செக்டர்ஸில். இதில் இன்னொரு விஷயம் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்சிடரியான இட்டாலி சேர்ந்த எஸ்ஆர்எல் உடைய நிறுவனத்தில் இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஐ லுன்ச்சி எஸ்பிஐல இருந்து 30.73% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை அக்யூசேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுடைய சப்சிடரி நிறுவனமான எஸ்ஆர்எல். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஆல்ரெடி வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து அவங்களுடைய சப்சிடரியான எஸ்ஆர்எல்லும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்த அக்யூசேஷனுக்காக 30.73% ஆஃப் ஷேர்ஸ் கேபிட்டலை வந்து 1 billion euro வந்து அப்போ இவங்க அக்ரிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து இன்னைக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பங்குலாம் ஹை டெலிவரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எச்டிஎஃப்சி, ஐசிஐசிஜிஐ, ஹிந்துஸ்தான் யூனிலியர், பிடிலிட் இந்தியா, ரிலையன்ஸ், எஸ்பிஐ லைஃப், சிட்டி யூனியன் பேங்க், எச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மகேந்திரா பேங்க் அண்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். லாங் பில்டப் பார்த்தீங்கன்னா ஃபைசர், வோல்டாஸ், ஏயூ பேங்க், கிளென்மார்க், டிஎல்எஃப், தீபக் என்டிஆர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பாஸ்கெட், ஐசிஐசிஐ அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ். ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா லால்பாத் லேப்ஸ், பிடிலிட் இந்தியா, அதானி போர்ட்ஸ், பிஐ இண்டஸ்ட்ரி, எஸ்ஆர்எஃப், டாக்டர் ரெட்டி, டோரன் பவர், நாகுடி, நெஸ்லே இந்தியா அண்ட் கேடிலா ஹெல்த் கேர். ஷார்ட் கவரிங் அதாவது செல்லிங் சைட்லேருந்து இப்போ பையிங் கிட்டான அவர ஸ்டாக் சோலா ஃபினான்ஸ், அப்போலோ டயர், பவர் கிரிட், ஃபெடரல் பேங்க், கியூமின்ஸ் இந்தியா, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, எம்என்டம், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் கோட்டக் மகேந்திரா பேங்க். நாளைக்கு எந்த பங்குகளுமே எஃப்என்டோவில் பேன் கிடையாது நண்பர்களே. டெக்னிக்கலாக சில ஸ்டாக்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பாட்டா இந்தியா பார்ப்போம். பாட்டா இந்தியா வந்து ஆல்ரெடி நல்ல ஃபாலில் இருக்குது, இப்போ வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் நியர் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இங்கே நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு நியர் சப்போர்ட் ஜோன். இப்போ நியர் சப்போர்ட் ஜோன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், இந்த ஸ்டாக் வந்து 1280 அப்படின்ற ரேஞ்சை வச்சுக்கோங்க. இந்த பிலோவை உட கீழே போச்சுன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ சப்போர்ட் ஜோனில் நியரில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு லைட் ரெக்கவர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இந்த இடத்த ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரெக்கவரிக்கே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து ஹெச்டிஎஃப்சி லைஃப். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் நல்ல பூமிங் நண்பர்களே. இப்போ பாருங்கள், இது வந்து டே சார்ட் வைஸில் வந்து 2 days கண்டினியூஸ் கேப் அப். ஸோ இப்போ வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டில் இருக்குது, 706 அப்படின்ற ரேஞ்சை வந்து உடச்சிருக்கு பாருங்களேன். ஸோ இது இது அப்படியே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில், அதாவது இன்னைக்கு நேற்றுடைய ப்ரீவியஸ் ஹை 709 அந்த ரேஞ்ச், 710 மேலே கிராஸ் ஆகிறப்ப நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்மாக வந்து 740-45 வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸ் 680 அப்படின்ற ரேஞ்சை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. இது பியூர் டெக்னிக்கல் பேஸ்டு பார்க்குறது. நம்ம யூடிஐ ஏஎம்சி வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம், பாட்டா மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யூடிஐ ஏஎம்சி நான் இங்கே தான் காமிச்சிருந்தேன், இப்போ சப்போர்ட் ஜோனில் இருக்குது நம்ம அன்னைக்குன்னு வரைஞ்சது. இப்போ அங்கேருந்து பாருங்கள், 540-545 அந்த ரேஞ்சிலேருந்து உடச்சி ஹையஸ்ட்டாக வந்து 563 வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து 564 வரைக்கும் போயிருந்தது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டில் இருக்கிற ஸ்டாக்லாம் ஃபைண்ட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் மேபி இறங்கினாலும் அந்த ஒவ்வொரு ஸ்டாக் சப்போர்ட்டை வச்சு கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க நண்பர்கள். ஓகே, நாளைக்கு நம்ம வாட்ச்லிஸ்ட்டில் எந்தெந்த பங்கு ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்என்டம், கெயில், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், மேரிக்கோ, எஸ்டிஎஃப்சி லைஃப், சோலா ஃபினான்ஸ். நண்பர்களே, நாளைக்கு மார்க்கெட் ஹெவி ஃபாலோ ஆகோ இல்லை மேபி டெக்னிக்கல் பிரேக் ஆச்சுன்னா கீழே இறங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா விட்டுருங்க, திங்கக்கிழமை கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.